பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you.
எம் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா, எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி வெதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு, கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிராத்தல் பண்றவன், பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவிக்கு, இவங்க கிட்டெல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம் உங்களுக்கு? கேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவர்களே திருடிக்கிறானுங்க, இவர்களே பாம் வைக்கிறானுங்க, இவர்களே பஸ் கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க, பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்க கைகிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேன். எஸ் சார். ஹலோ அஜய், குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள், இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா? நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எரும கண்ணுக்குட்டி, பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு, கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடைக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டியா ஓட ஓட? சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபுட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு, நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே ஓகே சார். சார், கூப்பிட்டீங்களா? மேடம் உட்கார். பரவாயில்ல சார். என்னமோ தெரியலமா, என் கண்ணைய என்னால் நம்ப முடியல. என் நிழலே எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க சார், செய்றேன். என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரே தாமா. இந்தாமா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. செந்தில்,
எங்க இருக்க? எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். படமா எங்கடா இருக்க? டேடி நான் இங்க இருக்கேன். ஆ புடி புடி ஏய் செனல் டேடி நான் உள்ள புடிக்க முடியாது. எங்கடா இருக்க நீ? ஆ அடே கவிதா வா. சாரி டாக். ஐயா வேணும் வேணும் நல்லா இடிச்சிட்டீங்களா? டேய் போடா. என்னங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ அம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ ஒரே காஃபி நாத்தம் வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும் மறுபடியும் புடவை மாத்தணும்? நீ கவலையே படாத. நானே உனக்கு குளிக்க வச்சு நானே உனக்கு புடவைய மாத்தி உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டேடி புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போறான்னு உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீல் அனுப்பிச்சிட்டீங்களாமே. கரெக்டா சொல்லிட்டியே. நீ திருந்துவன்னு பார்த்த. எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும், ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ணாவ வாழ முடியும்? அதனால பத்தோட பதினொன்னா இருக்கட்டுமேன்னு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். டாடி காந்தியே சொல்லியிருக்காரு, வலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய பொண்ணுட சொல்லி. பாவம் வயசான காலத்துல நீங்களும் அப்பா அப்பாடி அப்பா. ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை கொடுத்ததுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுரா அப்பா. அப்பாடி அப்பா அப்பாடி. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ புடியவன மாளுங்களுக்கு அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன் நேரம் போயிடலாம் வா. இருங்க நான் பயப்படாதீங்க. எங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை தான் நாங்க சாகடிப்போம். நீங்க எங்களுக்கு துரோகம் செய்யாம இப்ப நீங்க கண்ணால பார்த்த கொலைய கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இப்பவே வீட்டையும் காலி பண்ணிடுங்க. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். எனக்கும் துரோகம் பண்றவங்களை சாகடிச்சு தான் பழக்கம். மரியாதையா என் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போங்கடா. கையே இல்லாம வெறும் நம்பிக்கையோடவா இவ்வளவு நேரம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த? டேய் நம்மள போலீஸ்ல காட்டி கொடுக்காம வீட்டை காலி பண்ண மாட்டாரு. டோடோய் டேய் அண்ணன் மில்டி ஆபீசரா? பொய்யே பேச மாட்டாரு, உண்மைதான் பேசுவாரு. அண்ணே நிறைய பணம் தரேன், வீட்டை காலி பண்ணிடு. பணமா? மில்டி இருக்கப்போ இந்த நாட்டை காட்டி கொடுத்திருந்தானே, கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன்டா இடியட். டேய் நாட்டுக்காக தன் கைய கொடுத்த ஒரு டைவரு, இவர்கிட்டயே நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்க? ஐயோ உண்மைக்கு நேர்மைக்கு கிடைச்ச பரிசு பாத்தியா? டேய் இதுக்கப்புறம் ஏன்டா உசுர வச்சுக்கிட்டு இருக்கிற?
கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷனையும் வச்சுக்கிட்டு நாங்க கொடுக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பானா? அதை விட்டு டமாஷ் பண்றேன். சந்தோஷமா? கண்ணுதல் நடக்கிற தப்ப கண்டிக்கிறதுதான் என் சந்தோஷமே இருக்கு. உங்களை நான் போலீஸ காட்டி கொடுக்காம விட மாட்டேன். ஊரை விட்டு போயிடுறோம், எங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். என் உயிரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்காம விட மாட்டேன். கிட்ட வராதீங்க, எங்களை விட்டுடுங்க. கிட்ட வராது, கிட்ட வராது. மம்மி! டாடி! Yeah.
எனக்கு தெரியும், இவ யாரையாவது காதலிச்சிருப்பா, திருட்டுத்தனமா ஓட பாக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க.
இங்கதான் கோடி கோடியா பிசினஸ் பிரவுன் சுகர் கோல்டு கரன்சி ஓபன் தி டோர் என்ன சார் எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடியா பேக்கில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி? மலேசியாவுக்கு எத்தனை கோடி? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது வீடியோ கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்ரு வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. பெட்ரோல் 30 லிட்டர் 512 ரூபா. இன்னும் 12 ரூபா. இங்கே சில்லறை இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க எந்த பக்கம் போறீங்க? ஸ்ட்ரைட்டா தான் போறேன். ஏன் இல்ல உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா நான் வழியில இறங்கிக்கிறேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதான். சரி ஏறி. தேங்க் யூ மேடம். ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை மத்திய சிறையில் இருந்து விஜய் என்கிற ஆயுள் கைதி சற்று முன் தப்பிவிட்டான். அவனுடைய அங்கு அடையாளங்கள் தெரியல. செக் போஸ்ட். பின்னால் இருக்க வண்டி எல்லாம் செக்அப் பண்ணு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். விஜயகிர கொலகார நம்பர் TN 59A 7588 வெள்ளை நிற பிரீமியர் கார்ல ஒரு பொண்ணோட இந்த வழியா தப்பித்து போயிட்டு இருக்கான். கொடுக்கிறேன்.
உத்தரவாதம் பண்ற. நீ யாரையும் கொலை பண்ணிட்டு வந்துட்டு ஏன் ஏன் உயிர் எடுக்கிற? விடு 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 லீமி லீமி. சத்தம் போட்டு கலாட்டம் பண்ண உண்மையிலே கொலகாராயிடுவேன். தச்சது பாரு புத்தக வைத்து நேரம் ஆகுதலானா இன்னும் ஒத்திக பாப்பா கூடு ஆரிடும். ஆமா உள்ளுக்குள்ள மின்னல் வெட்டி பாயுது இந்த வெள்ளத்துல மூச்சு முட்டி போகுது. கண்ணத்துல கண்ணம் வச்சூரு கண்ணு பட்டா கண்டாபடி மத்தவன் சொல்ல விட்டு தொள்ளடி ஒரந்திடம் வந்த கள்ள அள்ளி கொள்ளடி. ஒரு நல்ல கேச பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சு. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு
அது அப்புறம் விட்டால ஐயா மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ கிட்ட ஏமிக்கி ஆயிப்போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான் சத்த வேற சார். கைய வெட்டு கால வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. இங்கதான் சார், இதே இடம் சார். அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி குடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயிற்று வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புரியல. என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார். கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கு? அடியா? இல்ல சார், இதோட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ, அவர புரியல பொட்டு வெட்டி விடுறேன். எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும் ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்க ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளி கிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்ட நீங்களா பிக் பாக்கெட், திருட, கொலைகார? என்ன சொல்ற? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினு பாக்குறீங்களா சார்? ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார், அதனால. அதுவும் அங்க தெரியுது, அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலகார விஜய், இந்த கார்ல இருந்து தப்பிச்சு போனதா வயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அவன் கொலகாரனா சார்? ஆமாமா, இருக்கும் இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலகாரனா தான் இருப்பான்னு. எவ்வளவு வைரத்துல வாட்ட சாட்டமா இருந்தா சார், அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்வளவு பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்தேன்னா சார், நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி அவன் கிட்ட சொன்னா சார், நான் ஓ கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். சரி, அது இருக்கட்டும். அது எங்க இறங்கணும்? அது அது வந்து
இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசு உள்ள உங்களை ஏன் போலீஸ் வரட்டுது? அதான் என் தலையெழுத்து. ஏய் விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? பட்டன் அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காத ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன என்ன சொல்லு? ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. காத்துட்டு இருந்த நீ என்னடா, என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னு இருக்க? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அக்கா பொண்ணு அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஸ்தே தே சர்வமேவதே நாப்னாதி சர்வம் ஜெயதி மகாகணதே மகாகட்பூர்ணிராஞ்சனம் தரிசயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சார அபச்சார. ஓம் விநாயகா நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா? கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டானே. ஏண்டி போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வாங்கிட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுந்த. அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்து சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு மறக்கல. அம்மா சாரிம்மா. என்னடி சாரி? தானி மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டம்மா. ஐயோ, உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தானே இவ்வளவு நாளா முடிச்சிட்டு இருக்கேன். அம்மா சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டேன். நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும்டா. அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமி நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலண்ணா, சாமி கோச்சுப்பாரா? கோச்சுப்பாரா? பயங்கரமா கோச்சுக்கார். நான் வரேன்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். ஓஹோ, இது இங்க எப்படி வந்தது? நீ முத்தம் கொடுத்ததுனா தானே வந்தது? இத நீ இதாலேயே எடுக்கிற. கமான், நீ முத்தம் கொடுத்து தான் இதை எடுக்கணும். கமான் கமான். என்ன செஞ்சாலும் தரும். போடி போடினா, உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வருது? படத்துக்காக பாசத்தை மறந்து தேடி பாவி. சின்ன வயசுல இருந்தே பார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கக்கா. என்னக்கடா சொல்றது? அந்த மில் ஓனர் பையனும் இவளும்
அம்மா, அவரை நான் காதலிக்கிறேன். என்னையும் அவருக்கு தந்துட்டேன். அக்கா, எங்க போறீங்க? இந்த அசிங்க வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அக்கா, பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெத்தவன் கூட உயிரோடு இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும் இவ வயிற்று இருக்க குழந்தை மகரமா போயிடுமா, இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாத்த முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன் அக்கா? இவ காதலிச்சிருந்தா அவன் நல்லவனா கேட்டவனா முடிவு பண்ணிருக்கான். என்ன சொல்றீங்க? பின்ன என்னங்க, அடுத்த மாசம் போய் கல்யாணத்தை வச்சுக்கலாம்ன்றீங்களே? அடுத்த மாசம் என்ன மாசம்? மார்கழி. மார்கழில யாராவது நல்ல காரியம் பண்ணுவாங்களா? அதான் தையில வச்சுக்கலான்னு சொல்ல வந்தேன், அதுக்கு போய் பயந்துட்டீங்களே. அப்படியா பயமுறுத்திட்டீங்க சம்பந்தி? இது மாதிரி பயமுறுத்துற விஷயம் நிறைய வச்சிருக்கிறேங்க. என்ன மறுபடியும் பயமுறுத்துறாரு சம்பந்தி? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. அவனுக்கு குடி பழக்கம், பொம்பளை பழக்கம், சூதாடுற பழக்கம் இதெல்லாம் இருக்கு. டடி என்ன ரடி? டே சும்மா இருற, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பாருமா, இதுக்கு மேலே உனக்கு சம்மதம்னா தட்ட மாத்திக்கலாம், இல்லன்னா என் பிள்ளைக்கு வேற ஒரு இடம் எப்படி வசதி? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஆயிரம் உண்மைகளை சொல்றீங்க. உங்களுக்கு மருமகளா வர நான் குடுத்து வச்சிருக்கணும். மாமா, பணக்கார வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணும் போது கலாட்டா பண்ண யாரும் வரலையே நினைச்சேன், கரெக்டா வந்துட்டியே. இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நான் ஒன்னு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. இந்த போட்டோ பாருங்க. என்ன சம்பந்தி, அந்த போட்டோவில உங்க பிள்ளையும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா? இந்த காலத்துல அந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் இருக்கலாம், இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தான் கட்டிக்க போற விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அதுவும் இல்லாம என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. சம்பந்தி, உங்க பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தலையில எழுதிருக்கு, அதை மாத்திக்காதீங்க. இந்த பாருமா, பெரியவங்களை கூட்டிட்டு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வா, விசாரிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவ நான் சொல்றேன். எங்க அப்பா சொல்ற நல்ல முடிவை கேட்க நீ உயிரோடு இருந்த தானே? யாரா நீ? இவளோட மரமாம. ஓஹோ, நியாயம் கேட்க வந்திருக்கியா? இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டு அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன். இவ படிக்காம பட்டுதாரி ஆயிட்டான், புரியல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, என்ன சொல்ற? உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீ அந்த மாதிரி வந்தவன் தானே? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், வாங்கிட்டு போ. எனக்கு பணம் தேவை. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, இவங்களுக்கு பழக்க போற குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக. யாருக்கு பணம் உன் பணம்? இவங்க கல்யாணத்தை பத்தி உட்காந்து பேசுவோமா? ஆஹா, எங்க முதலாளி உன்ன மாதிரி கரம் கட்டவங்களோட பேச மாட்டாரு, அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு. அவங்கள கூப்பிடட்டுமா? டேய் வாங்கடா. இப்போமா Yeah.
போலீஸ் ஸ்டேஷன். இவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி போதுமான சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு இபிகோ 302 மற்றும் 308 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். பணக்காரங்க முன்னாடி கை கட்டி நிற்கிற சட்டத்துக்கு முன்னால உண்மையான கொலைகாரங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தான் நான் ஜெயிலிருந்து தப்பு. இந்த கட்டோல இருக்கிறவர் தான் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர்தான் என்னோட பாஸ். உன் கையை வெட்டி விட்டாருங்களா? என்னமே நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் புல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்து இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டி காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? ரெண்டு போலீஸோட போனேன். அப்புறம் ஏமேன் போய் பிடிக்கல சார். ஏற்கனவே ஒரு டெய்லர் சாப்பிடல கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா? அதை கேட்டு நம்ம ஏமாந்தாமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி விட்டாங்களேப்பா சார். ஒரு கையை வெட்டினாங்களா? இன்னொரு கையை நீ வெட்டுறீங்களா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அத நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொன்னிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? விரோதிங்கன்னு யாரும் இல்ல. உங்க ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க. ஆமா,
உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எங்க அப்பாவுடைய செக்ரட்டரி, கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு வரல. பேரு? ராதா. ஓ ராதா, ஓகே ஜென்டில்மேன், நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். தேங்க் யூ வெரி மச். நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் நம்மள நெசமான சாமியார் நினைச்சு. ஒரு கோடீஸ்வரன் நான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்ச துணிய போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கதிகளா? நாம பத்தாது, போய் ரெண்டு போலீஸ் கூட்டு வரும். ஜெயிலிருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளையடிக்கிறவ, ஜெயிலிருந்து தப்பிச்சு வரவ, மூணு பேரும் சாமியார் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயின் நான் பாராட்டண்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி, புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே, பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ். அவனுடைய படத்தில் அத்தனை பேரும் சிஷியர்கள் தான், நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ், ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரஸ் மாத்திக்கிறோமா? ஆ, மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயுள் கதிகள் ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டேன் சார். சூப்பர் ஐடியாவா?
ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோம்ல, பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏன்டி பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டாக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம்தான். ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, என்றி என்றிடி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி. விஜய், நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். போப்பா. மேல போ, நீ இந்த பக்கம் பாரு. என்ன தேடுறீங்க? ஒன்னும் தெரியாது. எங்க உன் தம்பி? தம்பியா? கூட பிறந்த தம்பிய எப்படி காட்டி கொடுப்ப? என்ன இது? அது வந்து பசியா இருந்தது, சாப்பிடுறேன். மேல யாரும் இல்ல சார். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வேண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு ஊட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க.
ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், பொண்ணா சேர்த்து பாப்போமா? அப்படித்தான் அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாது? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முன்னணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், உன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அட மச்சானே. சார், சார். ஆ, அப்படிதான் இருக்குன. ஒரு இருக்கே, ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கு. ஏன் அப்படியா கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடு, அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்டர் என்னன்னா, நீங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. எனக்கு தெரியும். குற்றம் செஞ்சவங்க நிம்மதியா இருக்காங்க, குற்றம் செய்யாத நாம போலீஸ் பயந்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்? நான் குற்றம் செய்யலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதுங்க. நிச்சயம் நீ என்னை காப்பாத்திருவீங்க. Thank you.
நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா? நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா? மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு படக்கூடாதா? ரோசாப்பு கண்ணத்தில் தொட்டு புட்டாகாதா? நல்லாத்தா மாட்டிக்கிட்டேன் வாட்டமா, என்ன நோட்டமா கொண்டாட்டமா வேணாயா? கம்பி வேலி கண்டுக்காம தும்பி எம்பி தாவுது. போனா வேலியில உள்ள தள்ள பாக்குது, உள்ளுக்குள்ள வீக்குது, உச்சு கொட்டும் பச்சைக்குள்ள மச்சம் வைக்க பாக்குது. நான் தொட்டாலே தோசம் ஒட்டுமா, கைப்பட்டாலே பத்து மாசமா? போச்சு பட்டாம் போச்சு சும்மா உடம்ப சிலு சிலுக்குறாப்பு மேலாகத்தான் கண்ண பட்டா கூசாதா? ரோசாப்பு கண்ணத்துல உள்ளுத்தச்சா தாங்காதே. நல்லா தம்மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல தூச்சமா வேணாமா? அள்ளியத கிள்ளி கொள்ள தயந்தாலும் தின்னது. என்ன சொன்னாலும் வாசம் காட்டுதே, தாலி தந்தா தா வாசம் காட்டுதே. இந்த பொண்ணோட வம்பா போச்சுதே, இதுக்கு பேசாம ஜெயிலு தேவலே. கட்டு கட்டா நெட்டு கட்டி ஆளாசத்த துடி துடிக்கிற மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு படக்கூடாதா? ரோசாப்பு கண்ணத்தில் தொட்டுப்பட்டா ஆகாதா? நல்லாத்தா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன நோட்டமா கொண்டாட்டமா வேணாயா? வாரே வா, நல்லாத்தா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா? மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு பட்டா போதாது, மலை கட்டி மாத்திக்கலா நீவாமா? நல்லா மாட்டிக்கிட்டும் வாட்டமா, கொண்டாட்டமா கொண்டாட்டம் தான் வாரேவா. இனிமே என்னால ஓட முடியாது, முதல்ல இந்த வேலைங்க எடுக்கிறதுக்கு ஒரு வழி பாருங்க. என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம், பிரைவேட் டிடெக்டிவ். Yeah, glad to meet you. How are you?
ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குட்டவாளி கண்டுபிடிக்காம இருக்க மப்பில இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுறா? என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, டெல்லி பாம்பே கல்கத்தா மெட்ராஸ்ல எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? ஹூ இஸ் திஸ் சார்? இவர் திருவிழாவில பஞ்சு முட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவர் மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? ஒன் மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். ஒரு பெரிய இடத்துக்கு உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார்? வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார் உங்களுக்கு என்ன ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்களை மாதிரி ஏழு பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா. ஹாய், லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர். லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்டுல தான் கல்யாணம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி புடிங்க சார். நல்லா அமைக்கு கூடி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவு பண்ண வச்சிருக்கீங்களா? செலவு பண்ண இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உனக்கு வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா? நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா சுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா? உங்களால முடியலையே. அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரியை பாம வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐ ல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கே, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாசு, இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயினு? இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, ஏட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சேத்து மாளிகை வாடகை தேவதை மேனியின நீர் இளமை அழைக்கின்றதே, இரவும் கரைகின்றதே, திறகுகள் உழைத்திட கனவுகள் எழுந்திடும் காமன் விளையாட்டு. மல்லிகை பாடுதே பல்லவி சரணம் உடன் சேர்த்து கரைகின்ற
தேவதை மேனியினை மீட்டு. அவனும் குழந்தைய கூட்டத்தை விட்டு தனியா வட்டோம், ஒரே அமுக்க அமைக்கிடும். யாராவது கிட்ட வந்தீங்க, குழந்தை உயிரோட இருக்கு. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. தன்னை பெத்த தாய் ஒரு பொம்பளை, கூட பிறந்த அக்கா தங்கச்சங்களும் பொம்பளைங்க அப்படின்னு கூட பார்க்காம பத்து பொம்பளைகளின் நடு தெருவில் வெட்டி கொன்னா. ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற பத்து போலீஸ் அதிகாரிகளை ஈவிரக்கம் இல்லாம சுட்டான். தெய்வத்துக்கு சமமான அஞ்சு பச்சை குழந்தைகளை கழுத்த திருகி காலால மிதிச்சு கொன்னா. அப்படிப்பட்ட ராக்கி நாளா இன்னைக்கு தூக்கு மேடைக்கு போகக்கூடாது. அவன் வெளியே வரணும், இங்க வரணும். அதுக்காக என் சொத்து முழுக்க அழிஞ்சாலும் பரவாயில்ல. போ. போ.
ஜெயில கிடைக்காதது ரெண்டு, ஒன்னு தண்ணி இன்னொன்னு பொண்ணு. அது ரெண்டும் இங்க தாராளமா கிடைக்கும். நல்ல அனுபவம். என்ஜாய் யுவர் செல்ஃப். நோ, நான் இந்த குடி குடிச்சது. போலீஸ்காரங்க அடிச்சு அடிய மறக்கத்தான். எந்த நேரத்துல அரஸ்ட் பண்ணுவாங்களோன்ற பயத்தை மறக்கத்தான். பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்கிற மூட்ல நான் இல்ல. அசோக், நீ உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா நாளைக்குள்ள என்ன வெளிநாட்டு கணிச்சிரு. ஓகே, உண்மையான நண்பனா நடந்துக்கிறேன். நீ இனிமே போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன். அது போதும் அசோக். எனக்கு போதாதே. உன்னை போலீஸ் கிட்ட இருந்த காப்பாத்த என்னால முடியும். அதே மாதிரி என்ன தூக்கு தண்டல காப்பாத்த உன்னால தான் முடியும். என்ன சொல்ற அசோக்? நான் கொலை செஞ்சதை கண்ணால பார்த்த ஒரு குழந்தையோட விஜய்ங்கிறவன் நாளை காலையில கோர்ட்டுக்கு போக போறான். அவன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அந்த குழந்தை சாட்சி சொல்லக்கூடாது. அதனால அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணிடு. யாரோ வாழறதுக்காக எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன், இப்ப நான் வாழறதுக்காக அவங்கள கொலை பண்ணணும். அவ்வளவுதான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. குற்றவாளியும் இல்லாம சாட்சியும் இல்லாம என்ன வழக்குன்னு தெரியாம இந்த கோர்ட் கூடியிருக்கு. அதுக்கு காரணம் நேத்து ராத்திரி எனக்கு வந்த இந்த தந்தி. நீதிக்கு நீதி தேவை, சட்டத்துக்கு பாதுகாப்பு தேவை, உண்மைக்கு உண்மை தேவை. இந்த மூன்று உயிரோட இருந்தா இன்னைக்கு நான் இந்த கோர்ட்டுக்கு வருவேன். இதுதான் இந்த தந்தியோட வாசகம். இந்த தந்தி அனுப்பிச்சவரு இதே கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலிருந்து தப்பிய குற்றவாளி விஜய். யுவர் ஆனர், இதுவரைக்கும் இந்த நீதிமன்றம் பெரிய பணக்காரங்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் நாட்டை ஆளும் பிரதமருக்காகவும் தான் இப்படி அவசரமா கூடியிருக்கு. ஆனா போயும் போய் ஒரு குற்றவாளிக்காக இப்படி கூடியிருக்கிறது தப்பு. சட்டத்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். குற்றவாளி வராவிட்டால் சட்டம் படித்த நாம் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்களாகி விடுவோம். இந்த தந்தியில் உள்ள வாசகத்தை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் குற்றவாளி விஜய் நிச்சயமாக இங்கு வருவார் என்று நான் நம்புவதை நீங்களும் உணர்வீர்கள்.
நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தில் கிடைக்கப்போற உண்மையான சாட்சியம் கோர்ட்டு வாசப்படியை மதிக்கிறவன் நல்லவனா கெட்டவனா வேண்டியவனா வேண்டாதவனா ஏழையா பணக்காரன் பாகுபாடு பார்க்காம அவன் சொல்றது மட்டும் காதல வாங்கிக்கிட்டு உண்மையான தீர்ப்பை நீதி வழங்கணும் தான் நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணி கட்டிருக்கு. இந்த கோர்ட் அதை கடைபிடிக்கிறது உண்மையானா இந்த குழந்தையோட சாட்சியை ஏத்துக்கிட்டு இந்த குழந்தையோட சாட்சியை தெய்வ சாட்சியா மதிச்சு குற்றவாளியை கடுமையா தண்டிக்கும். சட்டத்துக்கு தேவை சாட்சி, அந்த சாட்சி சரியா அமைஞ்சா குற்றவாளி யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை நிச்சயம் உண்டு. இந்த வழக்கு வருகிற 10ஆம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கோர்ட் இத்துடன் கலைகிறது. இந்த வழக்கில் அப்ரூவராகி இருக்கும் குற்றவாளி அசோக்கின் கூட்டாளி சக்திவேலின் சாட்சியத்தின்படியும் குழந்தை சந்தனின் வாக்குமூலத்தின்படியும் குற்றவாளி அசோக்
பெற்ற தகப்பன் என்று கூட பாராமல் தணிகாசலத்தையும், தன்னை காதலித்தவள் என்று கூட கருணை காட்டாமல் கன்னிப்பெண் பவானியையும், மற்றும் நாட்டுக்காக உழைத்த முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் மனைவி இருவரையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. எனவே அசோக்கிற்கு இந்திய குற்றப்பிரிவின்படி 302, 304, 308 ஆகிய செக்ஷன்களின் கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்பதைப் போல நீதித்துறையின் தவறான தீர்ப்பால் தண்டனை அடைந்த விஜய்க்கும், போலீசாரால் சந்தேகப்பட்டு தேடப்பட்ட இந்த பெண் ராதாவிற்கும் இந்த நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. விஜய்க்கு அளித்த ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் ரத்து செய்து தீர்ப்பளிக்கிறது. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான். என்ன Thank you.